நண்பர்களுக்கு வணக்கம் ஜூலை மாதத்தின் பொதுவான ராசி பலன்கள் பற்றி நாம் முதல்ல பார்க்குறோம் ஜூலை மாதம் அதி அற்புதமான மாதம் ஜூலை மாதம் கொண்டாட்டமான மாதம் மாற்றங்களும் ஏற்றங்களும் நிறைந்த மாதம் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்குமே இது நல்ல மாதமாக இருந்தாலும் ஜூலை மாதம் வந்தால் ஜோடி சேரும் மனசு என்று சில ராசிக்காரர்கள் மட்டுமே பாடப்போகின்றார்கள் சில ராசிகாரர்களுக்கு வருமானம் கொட்ட போகின்றது சில ராசிகாரர்கள் மறந்தும் கூட இந்த மாதத்தில் கடன் வாங்கி கூடாது ஏனென்றால் கிரகங்களின் கூட்டணி அப்படி இருக்கின்றது இந்த மாதத்தை பொறுத்தவரை சூரியன் முதல் பதினாறு நாட்கள் மிதனத்திலும் பதினேழாம் தேதி முதல் கடகராசியிலும் செஞ்சேற்கின்றார் கூட்டணியை பொறுத்தவரை பாதி நாட்கள் ராகு சுக்கரனுடனும் மிதுனத்தில் இணையும் கூட்டணி மாத பிற்பகுதியில் கடகத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் புதன் என மாறுவதால் பன்னெண்டு ராசிகாரர்களுக்குமே நன்மையும் தீமையும் கலந்தாகவே இருக்கும் கடகத்தில் செவ்வாய் நீசமடைந்து புதனுடன் இணைந்துள்ளார் விவச்சகத்தில் குரு தனுசு ராசியில் கேது சனி என இந்த மாதத்தில் கிரகங்களின் சஞ்சாரம் அமைந்துள்ளது இந்த மாதம் கிரகங்களின் சஞ்சாரத்தை பொறுத்து மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் கல்வி வேலைவாய்ப்பு திருமணம் பண வருமானம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க போகலாம் தனுசு ராசி அன்பர்களே இந்த மாதம் உங்களுக்கு நன்மை தீமை இரண்டும் கலந்த பலன்கள் கிடைக்கும் பணப்புழக்கம் சரளமாக இல்லாமல் போகலாம் காதலில் கவனமாக இருக்க வேண்டிய மாதமாக இந்த மாதம் அமைந்துள்ளது இளைய உடன்பிறப்புகள் காரணமாக பிரச்சனைகள் வரும் வாய்ப்பு உள்ளது ஆனால் தொழிலில் முன்னேற்றம் திருப்திகரமாக இருக்கும் உங்கள் வழக்கமான பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் நீங்கள் காட்டும் தீவிர ஈடுபாடு மற்றவர்களை கவரும் உங்களுடன் சேர்ந்து செயலாற்ற வேண்டும் என்ற விருப்பத்தை அதிகரிக்கும் இப்பொழுது உங்கள் மறைமுக எதிரிகள் கூட நீங்கள் வென்று அவர்களையும் நண்பர்களாக்கி கொள்ள முடியும் இப்போது உங்கள் மறைமுக எதிரிகள் கூட நீங்கள் வென்று அவர்களை உங்கள் நண்பர்களாக்கி கொள்ள முடியும் தனுசு ராசி அன்பர்களே இந்த மாதம் சுபமான மாதம் மகிழ்ச்சி தருணங்கள் அதிகம் நடைபெறும் மாதம் காரணம் கிரகங்களின் சஞ்சாரம் அப்படி இருக்கின்றது ஏழாவது வீட்டில் மூன்று கிரகங்கள் இருப்பதால் ஆதாயம் ஏதுமில்லை நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கை ஊட்டக்குடியாக குரு மட்டும் இருக்கின்றார் எட்டாவது வீட்டில் இருக்கும் கிரகங்களின் மீது உங்கள் ராசிநாதன் பார்வை விழுவது சிறப்பம்சம் தனுசு ராசி அன்பர்கள் அதிகம் மன உளைச்சிக்கு ஆளாகி இருப்பீர்கள் இனி உங்களுக்கு நல்லது நடப்பதற்கான சூழ்நிலைகள் வரத் தொடங்கி உள்ளது உங்கள் ராசியில் கேது சஞ்சரிக்கின்றனர் உங்களுக்கு இது ரொம்ப நல்ல மாதம் சனி பகவான் மூலம் நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும் கிரகங்களின் சஞ்சாரத்தினால் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய காலம் வந்துவிட்டது பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய காலம் நெருங்கிவிட்டது சனி பகவான் மூன்றாவது பார்வையாக தைரியஸ்தானத்தை பார்க்கின்றார் ஏழாவது வீட்டில் சுக்கிரன் நிற்கின்றார் அந்த சுக்கிரன் சனி பார்வையிடுவதால் மனைவி மேல் அக்கறை அதிகம் இருக்கும் மனைவி மீது உங்களுக்கு அக்கறை பிறக்கும் ராசியில் உள்ள சனிக்கேது சஞ்சாரம் வம்பு வழக்குகளை கொண்டு வரலாம் பிரிந்த உறவுகள் மீண்டும் இணையக்கூடிய வாய்ப்பும் உண்டாகும் நெருக்கடியில் முடியக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் உங்கள் கணவர் மனைவின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை நீங்கள் கவனமாக இல்லாவிட்டால் சிலர் உங்களை ஏமாற்றி விடுவார்கள் உங்கள் நண்பர்களால் ஏமாற்றப்படுவீர்கள் என்பதால் நட்பு விஷயத்திலும் எச்சரிக்கை தேவை காரியங்கள் வெற்றி உண்டாகும் பண வரவு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும் சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படக்கூடும் தெய்வ பக்தியும் ஆன்மீகத்தில் நாட்டமும் அதிகரிக்கும் பொருள் சேர்க்கை உண்டாகும் ஆனாலும் உறவினர்களால் அடிக்கடி பிரச்சினை ஏற்படக்கூடும் என்பதால் குடும்பவரை அளவோடு பேச வேண்டும் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புகள் உள்ளதால் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் நண்பர்களிடம் எதிர்பார்க்கும் உதவிகள் கிடைக்கும் நண்பர்களால் வாழ்க்கையில் நல்ல திருப்பம் ஏற்படக்கூடும் உறவினர்கள் மூலம் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் உண்டு வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் சுப நிகழ்ச்சி ஒன்றுக்கான பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும் அதிகரிக்கும் பொறுப்புகளின் காரணமாக உடல் அசதியும் மனசோர்வும் ஏற்பட வாய்ப்புள்ளது பிள்ளைகளால் வீண் செலவுகள் ஏற்படக்கூடும் தெய்வ பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பும் சிலருக்கு ஏற்படும் வாழ்க்கைகளில் பொறுமை அவசியம் அலுவலகத்தில் கிடைக்கும் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளவும் ஆனாலும் பணிசுமை அதிகரிக்கவே செய்யும் சக ஊழியர்கள் உங்கள் பணிகளில் உதவிகரமாக இருப்பார்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் விற்பனை அதிகரிப்பதுடன் லாபமும் படிப்படியாக உயரும் ஆனால் முன்பின் தெரியாதவர்களிடம் ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டாம் பங்குதாரர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும் பெண்களுக்கு குடும்பத்தில் நிறுவ சற்று சிரமம் இருக்கவே செய்யும் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது உங்களுக்கு சாதகமான நாட்கள் ஜூலை ஒன்று இரண்டு மூன்று எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதினைந்து பதினாறு பதினெட்டு பத்தொம்பது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று முப்பது சந்திராஷ்டம் நாட்கள் ஜூலை இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்து அதிர்ஷ்ட எண்கள் மூன்று ஏழு ஒம்பது வழிபட வேண்டிய தெய்வம் தர்ஷாமூர்த்தி ஆஞ்சநேயர் பரிகாரம் வியாழக்கிழமைகளில் குரு பகவானை எண்ணி தியானித்து வழிபடுங்கள் சனிக்கிழமைகளில் அனுமான் சாலிசா படிப்பதும் நன்மைகளை தரும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்